நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை எண்ணூர் பகுதியில் நிறைய மீனவ கிராமங்கள் உள்ளன. எண்ணூர் குப்பம், தாளக்குப்பம், நெட்டுக்குப்பம் இப்படி நிறைய பகுதிகளும் இருக்கின்றன. இந்த பகுதிகளில் சிலர் ஆடுகளை வளர்த்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். ஆனால் இவரது ஆடுகள் அடிக்கடி காணாமல் போவதாக புகார்கள் வந்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து 3 வாரங்களாக புகார் வரவும் போலீசார் விசாரணையில் துரிதமாகினர். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று 2 பேர் மொபட்டில் வந்தனர். ரோட்டோரம் படுத்து கொண்டிருந்த ஆடுகளை எடுத்து மொபட்டில் ஏற்றிக்கொண்டு கிளம்பியுள்ளனர். இதை அங்கிருந்தோ சிலர் பார்த்துவிட்டு இவர்களை விரட்டிச் சென்று மடக்கியும் பிடித்தனர். பிறகு எண்ணூர் போலீசாரிடம் கொண்டு போய் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் பெயர் கார்த்திக், காவேரி என்பது தெரிய வந்தது. இருவருமே கணவன் மனைவி ஆவார்கள். 2 பேருக்குமே 27 வயது ஆகிறது. காவேரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துள்ளாராம். ஐடி கம்பெனியில் வேலை செய்து வந்திருக்கிறார். ஆன்லைனில் உணவு டெலிவரி செய்யும் வேலையை கார்த்திக் செய்து வந்துள்ளார். கல்யாணமாகி 1 வருஷமாகிறது. லவ் மேரேஜ். வீட்டை எதிர்த்து கொண்டு கல்யாணம் செய்து திருவல்லிக்கேணியில் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த சமயத்தில் தான் லாக்டவுன் போட்டுவிட்டனர். 2 பேருக்குமே வேலை போய்விட்டது. வறுமை வாட்டியது, பசி துரத்தியது. அதனால்தான் ஆடுகளை திருடி பிழைப்பு வந்தனர். லாக்டவுன் என்பதால் சாலைகள் வெறிச்சோடி இருக்கவும் ஆடுகள் ரோட்டில் சுதந்திரமாக திரிந்து வந்து கொண்டிருப்பது இவர்களுக்கு சாதகமாகிவிட்டது. திருடிய ஆடுகளை திருவல்லிக்கேணி பகுதியில்தான் விற்றுள்ளனர். ஒரு ஆடு விற்றால் 3000 ரூபாய் கிடைக்குமாம். அதை வைத்துதான் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இதுவரை 20 ஆடுகளை இவர்கள் திருடியும் உள்ளார்கள். நடந்து வந்து திருடினால் யாருக்காவது சந்தேகம் வரும் என்பதால் தான் 2-வீலரில் வந்து திருடியுள்ளார்களாம். காவேரி இப்போது நிறைமாத கர்ப்பிணியாம். எண்ணூர் போலீசார் 2 பேருமே கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். நன்றாக படித்து பட்டம் வாங்கி ஐடி கம்பெனியில் வேலையில் இருந்து ஒரு பெண் இப்படி ஆடு திருடும் நிலைக்கு வந்துள்ளதை நினைத்து அதிர்ச்சியாக உள்ளது. அதே போல கர்ப்பிணி மனைவியின் பசிக்காகவே இப்படி திருடியதாக கணவன் சொல்வது அதைவிட வேதனையாக இருக்கிறது. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் இந்த லாக்டவுனில் பார்க்கப் போகிறோமோ தெரியவில்லை.